என்ன பேர் சொல்லுங்க? சுருதிகா. சுருதிகா, இதுல வந்து பாருங்க, இந்த பூங்கனுக்கு வந்து எங்க போறோம்? நான் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து போகும்பில், நான் வந்து சைக்கிள் ஓடுறேன்டா, இந்த சைட்டில் தான் போகணும், இப்படி நேராக போகணும். இதில் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி நிற்கணும். வணக்கம், நான் சைன். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம்டா? எங்கே போகிறோம்? பார்க்குக்கு போகிறோம். அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுற இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க, அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இது அதெல்லாம் எங்கள் வீடு. நாங்கள் வந்து இப்போ இந்த இதால் இப்படி போய் இந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே நேராக போகணும். வாங்க, அப்படியே போவோம். அதில் வந்தாருங்க போட் போட்டுருக்கு. இந்த ரோட்டில் தான் சைக்கிள் ஓடுறா, இந்த சைட்டில் தான் போகணும், இப்படி நேராக போகணும். ஆனால் நாங்கள் வந்து போக வேண்டியது அப்படியே நேராக போகணும், இந்த ரோட்டில் போகணும். ஓகே, இப்போ வாகனம் மாதிரி நாங்கள் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து போமம்பில். நான் வந்து முதல் ஒரு காணொலியில் வந்து மரம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டுறான். இங்கேயும் பாருங்க, அதே மாதிரியே மரங்கள் வந்து நிற்குது. எல்லா வீடுகளுக்கு முன்னுக்குமே மரங்கள் நிற்குது பாருங்க. ஸ்காப்ரோவில் இருக்கிற வீடுகளின் அமைப்பு வரை, இங்கே இருக்கிற வீடுகளின் அமைப்பு வரை, இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்கு. வீட்டின் டிசைன் வந்து வேறு. இப்போ நாங்கள் அப்படி இதெல்லாம் போகணும் நேராக. நாங்கள் இப்போ நடைபாதையால் போய் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீ சந்தி வருது. நாங்கள் வந்து ஆனால் நேராக தான் போகணும். நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். கார் ஒன்று வருது, அப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். பார்க் வந்து வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, பக்கத்தெலாம் இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்குக்கிட்ட வந்துட்டோம். வாங்க, இந்த இடத்த பாருங்க, எப்படி அந்த பசுமையாக இருக்குன்ட்டு, பச்சை பசுன்ட்டு இருக்கு. இதில் வந்து பாருங்க, அந்த பூங்கனுக்கு வந்து மர தூள்கள் வந்து போட்டிருக்கு. மரக்காட்டையில் வந்து இந்த எரிக்கப்பட்ட மரக்காட்டையில் வந்து இது வந்து பசலையும் மற்றது இதில் வந்து தண்ணி வந்து உறிஞ்சி நிற்கும். தண்ணி வந்து கண்ணி நிற்கமாட்டதுக்காண்டி இது போட்டிருக்கீங்க நான் நினைக்கிறேன். இதில் வந்து பாருங்க, குப்பைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு வியாழனும் வந்து இந்த குப்பையை வந்து எடுத்து அனுப்புவாங்க. இந்த கருத்த பேக்கில் இருக்கிற குப்பையில் வந்து டண்டு என்னென்னு சொல்கிறது, இந்த உக்குற சாமான்கள் வந்து சாப்பாடுகள் மற்ற இந்த காப்பாடு பட்டியல் அதுகள் வந்து ஒவ்வொரு வியாழனும் வந்து தவறாமல் வந்து எடுத்து அனுப்புவாங்களாம் அம்மாமா சொன்னவர். ஆனால் அந்த கருத்த பேக்கில் இருக்கிறது வந்து உண்டை விட்ட ஒரு வியாழன் தான் அந்த கருத்த பேக்கை வந்து எடுத்து அனுப்புவாங்களாம். இப்போ நாங்கள் நேராக போகணும். அது அதான் பார்க். அதில் பாருங்க, அந்த சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் போகிறோம். இந்த பார்க்கு நேம் வந்து ஹார்வி ஜங்ஸ் பார்க்குண்டு இருக்குது. அதில் போட்டிருக்கு நோ ஸ்மோக்கிங் அண்டு. ஓகே, நாங்கள் இப்போ நேராக போவோம். இதுதான் இந்த பார்க். இதுதான் அந்த பார்க். இது வந்து இந்த வீட்டை சுற்றி உள்ளாக்கள் மட்டும்தான் இந்த பார்க்கு வந்து எறியணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு பார்க் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீடு வந்து அங்காடி சைட்லாம் இருக்குது. ஆனால் எங்களோட வீட்டுக்கு ஒரு 3 வீடு தள்ளி இப்போ ஒரு புது பார்க் ஒன்று கட்டுறாங்க. அதை நான் வந்து ஒரு காணொலியாக எடுத்து போடுவேன். அதுக்கு நீங்கள் இந்த என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதில் வந்து பாருங்க, அந்த தண்ணி வந்து விழுந்து வணிக்கும். என்னென்னா, அந்த வாளி வந்து முட்டின உடனே அந்த வாளி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே காணும்னா அந்த தண்ணி வந்து ஊற்றணும். பாருங்க, அதை பார்த்து ஒன்றும் இல்லைங்க. எந்த வாளி முதல் முட்டுதோ வைக்கலை. மற்றது இதாலேயும் வந்து தண்ணிகள் வந்து சீகரிக்க ஒன்றும் அந்த இடத்தாலேயும் வந்து தண்ணி சீகரும். அது என்ன ஒன்றாகல, தண்ட பாட்டில் வந்து ஒன்றாகும் நினைக்கிறேன். நான் ஒன்றாகினா அதையும் வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்க. இதில் பாருங்கள், இந்த பச்சை வாளி நான் நினைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் மூட்டிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியுது. இது பாருங்கோ, இந்த மாதிரி விழப்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக தண்ணி கொண்டு போனால் உடனே விழாது.
ஏன்னா தண்ணி வந்து இந்த முன்னாயில் அலசிலும் வந்து வெந்து ஒன்றுக்கு அது முற்ற மாதிரி தெரியல எனக்குண்டா தண்ணி வந்து சிலவும் ஆகுது சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி நிற்கணும் உண்மையாக இந்த இடத்துல நிற்க உண்மையாக ஒரு மனம் வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது பாருங்க எப்படி இருக்காண்டு ஓ அதில் விழுந்துட்டேன் அந்த மஞ்சள் வாளி வந்து சரிய போகுது சரியுது இப்படி தான் இது வந்து நம்ம ஒன் பண்ணிடலாம் அவங்க ஒன் பண்ணினா டக்கு டக்குனு முட்டி டக்கு டக்குனு விழுந்து ஒன்றிக்கும் பட் இந்த வளையங்கள் காலையெல்லாம் தண்ணி சேரும் பார்க்க ஆசையாக இருக்கும் மற்றது அப்படியே இந்த வீடுகளை பாருங்கள் அப்படி வடையாக இருக்கு அப்படியே இந்த பார்க்க சுற்றி அப்படியே வீடு தான் எத்தனை வீடுன்னு பாருங்க பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கீழே வந்து பாருங்க மரக்கட்டையெல்லாம் போட்டிருக்கு விழுந்தாலும் கால்கள் வந்து விளைஞ்சப்படாது தான் இது வந்து போட்டிருக்கேன் மற்றது சொப்தாம் இருக்கு நாங்க வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்து உங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்க என்ன பேர் சொல்லுங்க சுருதிகா சுருதிகா பேர் வந்து சுருதிகா விளையாண்ட காணுமா இங்கே இப்போ நாங்கள் வீட்டை போவோமா ஓகே அவள் வந்து விளையாண்ட காணுமா இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டை போகிறோம் அப்படியே வாங்க அப்படியே போவோம் இப்போ நாங்கள் வந்த பாதையாலேயே திரும்பி வீட்டை போய் பண்ணிக்கிறோம் இன்றைக்கு வந்து புதன்கிழமை நாளைக்கு தான் இந்த குப்பையை வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன் தானே அது வந்து நாளைக்கு தான் எடுக்கிறதால எல்லோரும் வந்து வீட்டுக்கு வெளியிலே வச்சுருக்கேன் பாருங்க கார் மறைக்குது அதுலேயும் வச்சுருக்கேன் வந்த வீட்டுக்காரரும் அடுத்து அங்க தூம் போட்டு காட்டுமா கூடுதலாக வந்து எல்லா வீட்டுக்காரருமே வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து வியாழக்கிழமை தான் இந்த ஏரியாவில் வந்து வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு ஒரு கிழமைன்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து நாளைக்கு வந்து எடுப்பாங்க இப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டோம் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த காணொலி உங்களை வந்து சேரும் பாய் 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 பாய்